ஒரு கிராமத்தில் மூர்த்தி ஒரு கறவை மாட்டை விலைக்கு வாங்கிட்டு வந்தார். மூர்த்தியோட பையனுக்கு பசுமாட்டு பால் கொடுக்கணுங்கிறக்காக அந்த மாட்டை விலைக்கு வாங்கினான். அந்த பசுமாடும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு கண்ணுக்குட்டி போட்டுச்சு. ஃபஸ்ட்டு மூணு நாளும் அந்த பாலை கண்ணுக்குட்டி குடிச்சிட்டு சந்தோஷமாக துள்ளி குதித்து விளையாடிட்டு இருந்துச்சு. மூர்த்தியோட பையனும் கண்ணுக்குட்டியும் நல்லா விளையாண்டதை பார்த்து தினமும் பார்த்து ரசிச்சிட்டு இருந்துச்சு அந்த பசுமாடு. கண்ணுக்குட்டி பிறந்த கொஞ்ச நாள்லேயே மூர்த்திக்கு பேராச குணம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நிறைய பாலை கொண்டு போய் சொசைட்டியில் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் கொடுத்து பணக்காரர் ஆகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். கண்ணுக்குட்டி பாலை குடிச்சிட்டா பால் கம்மியாயிரும்னு கண்ணுக்குட்டியை ஒரு கயிற்றை போட்டு கட்டி வச்சிட்டாரு. மூர்த்தி பாலெல்லாம் கலந்து முடித்ததும் கண்ணுக்குட்டி போய் குடிக்கும்போது பாலே இருக்காது. கண்ணுக்குட்டி பாலே குடிக்காமல் ரொம்ப மெலிஞ்சு போயிடுச்சு. அந்த கண்ணுக்குட்டிக்கு பால் இல்லாமல் நாள் போக போக ரொம்ப சோர்ந்து போயிடுச்சு. அதை பார்த்தும் மூர்த்தியோட குணம் மாறலை. எப்படியும் இந்த மாட்டை வச்சு நம்ம பணக்கார ஆயிடணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருந்துச்சு. ஒரு நாள் கண்ணுக்குட்டி இறந்துருச்சு. இதை பசு பார்த்துருச்சுன்னா சாப்பிடாது, பாலும் நம்மளுக்கு கிடைக்காதுன்னு அதை கொண்டு போய் குழியை தோண்டி புதைச்சி வச்சிட்டாரு. மாட்டு தோளில் வைக்கப்புல் நிறச்சி கண்ணுக்குட்டி மாதிரி கொண்டு வந்து கட்டி வச்சிருந்தாரு. அதை பார்த்த பசு அது தன்னோட குழந்தை இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கிச்சு. இவ்வளோ பால் இருந்தும் என் குழந்தை பால் இல்லாமல் இறந்துருச்சுங்கிறது கவலையிலேயே அந்த பசு மாடு சாப்பிடவே இல்லை. மூர்த்தியோ எப்படியாவது இதை சாப்பிட வச்சு பாலை கறக்கணும்னு முடிவு பண்ணி அந்த மாட்டுக்கு சூடு போட்டான், அடித்தான், எவ்வளோ பண்ணியும் அந்த மாடு சாப்பிடவே இல்லை. ஒரு நாள் மூர்த்தியோட பையனை பாம்பு தீண்டிருச்சு. வைத்தியர் இந்த மருந்தை மூணு நாளைக்கு பசுமாட்டு பாலில் தான் கலந்து கொடுக்கணும்னு சொன்னார். உங்கள் வீட்டில் தான் பசுமாடு இருக்குல்லன்னு வைத்தியர் சொன்னதுக்கு, எங்கள் வீட்டில் பசுமாடு கண்ணுக்குட்டி இறந்ததுக்கப்புறம் சாப்பிட்றதையும் விட்டுருச்சு, பால் கொடுக்கறதையும் விட்டுருச்சுன்னு சொன்னான். இவ்வளவு அலட்சியமாக சொல்கிறையே, நான் வேணால் அந்த பசுமாடை பார்க்கட்டுமான்னு கேட்டார். வேண்டாம் வைத்தியரே, அந்த பசுமாடு ரெண்டு நாளைக்கு சாப்பிடாம அடம் பிடிக்கும், அதுக்கப்புறம் அதுவே சரியாயிடும். எப்படியாவது இந்த குழந்தைய காப்பாற்றணுங்கிறக்காக சாப்பிட்டு பால் கறக்க ஆரம்பிச்சுது. வைத்தியர் சொன்ன மூணு நாளுமே அந்த மாடு பால் கறந்துச்சு. அதை பார்த்ததும் மூர்த்தி ரொம்ப வெக்கப்பட்டான். ஒரு பசுமாட்டுக்குள்ளே இவ்வளோ தாய்மை குணம் இருக்குது, ஆனால் என்கிட்ட ஒரு குணம் கூட இல்லையேன்னு. பசுக்கிட்ட உன்னோட கண்ணுக்குட்டி இறக்குறக்கு நானே காரணமாக இருந்தேன், என்னை மன்னிச்சிரு, என் பேராசை குணத்தினால நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொன்னான். மூர்த்தி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பசுமாடு மயங்கி கீழே விழுந்துருச்சு. மூர்த்தி வேகமாக ஓடி போய் வைத்தியரை கூட்டிகிட்டு வந்து மாட்டை காட்டினான். வைத்தியர் மாட்டை பார்த்துட்டு இது ரொம்ப நாள் இருக்காதுன்னு சொன்னார். மாடு ஒரு நாள் சாப்பிடாத போதே நீ கூட்டிகிட்டு வந்திருந்தேன்னா சரி பண்ணியிருக்கலாம், ஆனால் உன்னோட அலட்சியம் நீ கண்டுக்காமல் விட்டதுனால இன்னைக்கு மாடு இறக்க போகுதுன்னு சொன்னார். எல்லா விஷயத்திலையும் பார்த்துக்கலான்னு அலட்சியமாக இருந்தோம்னா அதோட விளைவு நமக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும்.